கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாரதிய ஜனதா வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வந்திருந்தார். அவருக்கு வழிநெடுகளும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலிருந்து 1200 போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டனர். அவர்கள் மூன்றடுத்து பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. இருந்தாலும் பாதுகாப்பையும் மீறி அவர் மக்களாக இணைந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இருந்து போலீசாருக்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாக சுசீந்திரம் அருள்மிகு தானுமலையான கோயிலுக்கு சென்று அங்குள்ள சாமியை தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து கீழ மாடவீதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து செட்டிக்குளம் பஞ்சாயத்திற்கு அவருக்கான பிரத்யேகமாக செய்யப்பட்டிருந்த வாகனத்தில் கன்னியாகுமரி பாராளுமன்ற வேட்பாளர் ராதாகிருஷ்ணனுக்கு ஆதரவு திரட்டினார். செட்டிக்குளம் ஜங்ஷனிலிருந்து வேப்பமூடு ஜங்ஷன் வரை மிக சிறப்பான முறையில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஒயிலாட்டம், மயிலாட்டம், குச்சிப்புடி, பொய்க்கால் குதிரை, செண்ட மேளம் உள்ளிட்ட பல்வேறு மேளங்கள் மூலங்க அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வழி நடிகளும் அவர் மக்கள் வழக்கில் இருந்து வருவதை நாம் காண முடிந்தது. மக்களின் கூட்டத்திற்கு நடுவே அவர் ரோஜா பூக்களை தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்தினார். பாரதிய ஜனதா கட்சி குமரி மாவட்டத்திற்கு வர வேண்டும் என்றால் பொன்னார் உறுதியாக இருக்க வேண்டும், குமரி நன்றாக இருக்க வேண்டும் என்றால் பொன்னார் உறுதியாக இருந்தால் குமரி மீண்டும் சிறந்த முறையில் வளர்ச்சியடையும் என்று கூறினார். வழிநெடுங்கும் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வேப்பமூடு ஜங்ஷனில் உள்ள காமராஜர் சிலைக்கு அமித்ஷா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொண்டர்கள் உற்சாகமாக அவருக்கு வரவேற்பு அளித்தனர். Thank you.
Security அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை.